எம்ஜிஆர் ஜெயலலிதா குட்டி கதை. பொதுக்குழுவுக்கு தயாராகும் சசிகலா. பொதுச் செயலாளர் பதவியை எந்தவித சிக்கலும் இல்லாமல் கைப்பற்றுவதற்கான ஆலோசனைகளில் இருக்கிறார் சசிகலா. துணை பொதுச் செயலாளர்களாக யாரும் தேர்வு செய்யப்பட போவதில்லை. பொதுச் செயலாளர் பதவிக்கு மட்டும்தான் பொதுக்குழு கூடுகிறது. கூட்டத்தில் 7 நிமிடத்திற்கு மேல் விரிவாக பேசுவதற்கும் தயாராகி வருகிறார் சசிகலா என்கின்றனர் கார்டன் வட்டாரத்தில். அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் வருகிற 29ஆம் தேதி வானகரத்தில் நடக்க இருக்கிறது. இதுவரையில் ஜெயலலிதா பின்புறம் இருந்தே அரசியல் அசைவுகளை கவனித்து வந்த சசிகலா முதன்முறையாக மேடையில் பேசுவதற்கான ஒத்திகையில் இருக்கிறார். கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களாக 2700 பேர் வரை உள்ளனர். ஒவ்வொரு முறை அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடக்கும் போது சிறப்பு அழைப்பாளர்கள் என்ற பிரிவில் 100 கணக்கானோர் அழைக்கப்படுவது வழக்கம். இந்த முறை தேவையற்ற கூச்சல் குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டுமே அழைப்பிதழ் அனுப்பப்பட உள்ளது. அதையும் கட்சியின் மாவட்ட செயலாளர்களிடம் கொடுத்து அவர்கள் கண்காணிப்பில் அழைத்து வரப்பட உள்ளனர் என விவரித்த அதிமுக நிர்வாகி ஒருவர், கார்டன் அதிகாரத்திற்குள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்தாலும் சசிகலாவின் குரலை அடிமட்ட கட்சி தொண்டர்கள் யாரும் கேட்டதில்லை. அவர் முதன்முறையாக பொதுக்குழுவில் பேச இருக்கிறார். இதற்கான குறிப்புகளை தயாரிக்கும் பணியை மன்னார்குடி உறவுகளே கையில் எடுத்துள்ளனர். நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் ஆசிரியர் மருது அழகராஜ் தயாரிக்கலாம் என்றுதான் மாவட்ட செயலாளர்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் சசிகலாவின் முதல் மேடை பேச்சு எப்படி அமைய வேண்டும் என்பதை மன்னார்குடி உறவுகளே தீர்மானித்துள்ளனர். அதற்கான நீண்ட ஒத்திகையே நடந்து வருகிறது. ஜெயலலிதாவின் மரணத்தை பற்றியோ ஓபிஎஸ் அதிகாரத்தில் தொடர்வதை பற்றியோ எதுவும் அவர் பேசப்போவதில்லை. அதிமுகவை கட்டிக்காக்க எம்ஜிஆர் உழைத்த விதம், ஜெயலலிதாவின் தலைமையில் கட்சியின் அசுர வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி மட்டுமே பேசுவார். இறுதியாக கட்சி அதிகாரத்திற்குள் தன்னுடைய வருகையை பற்றி குட்டி கதையின் மூலம் விளக்குவார். இதுதான் பொதுக்குழுவிற்கான நிகழ்ச்சி நிரல். பொதுக்குழு கூடி முடிவு செய்த பிறகு உடனே செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளனர். இதன் நகலை சசிகலாவிடம் வழங்க உள்ளனர். அதன் பிறகே எம்ஜிஆர் சமாதிக்கு செல்வது என முடிவு செய்திருக்கிறார் சசிகலா என்றார் விரிவாக. தற்போதுள்ள சூழலில் கட்சிக்குள் உள்ள சாதிகளின் அடிப்படையில் துணை பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆட்சி அதிகாரத்திற்குள் ஓபிஎஸ் தொடர்வதே நல்லது என சசிகலா நினைக்கிறார். வருமான வரி சோதனையை தடுக்க வழி தெரியாமல் கார்டன் வட்டாரத்தில் உள்ளவர்கள் திணறி வருகின்றனர். டெல்லி லாபிக்கும் தம்பிதுரை சரியானவர்தான். ஆனால் நம்பகத்தன்மை உள்ளவரா என்ற கேள்விதான் மன்னார்குடி தரப்பில் எழுந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர்களோடு தொடர்பில் இருப்பதுதான் எல்லா சிக்கலுக்கும் காரணம் என சசிகலா நினைக்கிறார். ஆனால் பாஜகவோடு இணக்கமாகவே செல்கிறோம் என்பதை பிரதமருக்கு புரிய வைப்பதற்கான வேலைகளில் சிலர் இறங்கியுள்ளனர். சசிகலா பொதுச் செயலாளரானால் அதிமுக அழிந்துவிடும் என ஆர்எஸ்எஸ் முகாமில் இருந்தே குரல்கள் வெளியாகியுள்ளன. இதையும் எதிர்கொள்வது பற்றித்தான் விவாதித்து வருகின்றனர். சசிகலாவுக்கு எதிராக வரும் புகார்களை ஒன்று விடாமல் கையில் வாங்கிக் கொள்கிறது மத்திய அரசு. பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்படும் நாளில் இன்னொரு எதிர்பாராத அதிர்ச்சியை வருமான வரித்துறை நிகழ்த்த திட்டமிட்டுள்ளது என்கின்றனர் அதிமுகவின் ஒரு பிரிவினர். வருமான வரித்துறையின் கரங்கள் கார்டனை நோக்கி எந்த நிமிடத்திலும் வரலாம் என்பதை மன்னார்குடி தரப்பில் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போதுள்ள நெருக்கடியான சூழலில் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கும் ஓபிஎஸ்ஐயே முன்னிறுத்தலாம் என ஒரு தரப்பில் பேசி வருகின்றனர். அப்படி செய்தால் மத்திய அரசின் கோப பார்வையிலிருந்து சில காலம் தப்பிக்கலாம் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. எனவே வருமான வரித்துறையின் அடுத்த கட்ட அதிரடிகள் கார்டன் வட்டாரத்தின் செயல் திட்டத்தை மாற்றலாம். பொதுக்குழுவிற்கு சின்னம்மா வருவாரா என்ற கேள்விகளும் நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளது என்கின்றனர் தலைமை கழக வட்டாரத்தில்.